அந்த வீக்கெண்ட்ல எப்படி ப்ராப்பர் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். சாட்டர்டே டைம்ல பாத்துட்டீங்கன்னா மொபைல் ஃபுல்லா அடிக்டட் ஆயிட்டோம் சார், அதனால அது பண்ணவே முடியல. ஃபுல்லட்டும் குவார்ட்டர் ஹாஃப் இயர்லியா இருக்கட்டும் எல்லா சப்ஜெக்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா எல்லாருமே மார்க் வாங்கலாம். இந்த வீடியோ பேரண்ட்ஸும் பாத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேரண்ட்ஸ் வந்து கம்பாரிசன் தயவு செய்து பண்ணாதீங்க, அவங்கவுங்க நல்லபடியா படிச்சு நல்லபடியா அப்படியே ஸ்கோர் பண்ணி வந்துருவாங்க. அந்த கம்பாரிசன்ஸ் மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க எந்த டைமிங்ல படிக்க உட்காருங்க, மார்னிங் டைம் எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. படிச்சதெல்லாம் மறந்துடுது சார், என்ன சார் நான் பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுதான் நான் சொல்றது. ப்ராப்பர் வே படிச்சது மறக்க கூடாது கூடாது கூடாதுன்னா ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கனிமேக் எஜுகேஷன் சேனல். ஓகேப்பா, எல்லாம் டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இது ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஒரு வீடியோ தான் இருக்கும். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக இருக்கட்டும் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க சார், என்னால 550 மேலே எடுக்க முடியல, மார்க்ஸ் நான் நிறைய ஸ்கூன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் படிச்சுட்டு இருக்கேன் நான் மறந்து போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கான சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவாக இருக்கும். அப்கமிங்ல ஒரு எல்லா எக்ஸாம்ஸ்ல சூப்பரா மார்க் வாங்கலாம், எப்படி அப்படின்றத ஃபுல்லா பாப்போம். சோ புதுசா வரீங்கன்னா மறக்க வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோ, டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல கேட்கணும், நான் கண்டிப்பா எதிர்பார்ப்பேன். வீடியோ 6 to 7 minutes வரும், இடையில என்ன டவுட்ஸ் எல்லாம் கேட்கறோம் யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்றத பாத்துட்டு அதற்கான டவுட்ஸ் நான் ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்ணலாம் இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாரோட எய்ம் என்ன இருக்கும், மார்க்ஸ் வந்து 6th டென்த் வரைக்கும் 500 எப்படி எடுக்கணும், 9th to 10th இல்ல 8th to 10th, 11th 12th பாத்தீங்கன்னா 550 மேல எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம படிக்கணும், டே பை டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸே அதிகமா கொடுப்பாங்க, அதை முதல்ல நீங்க ஹேண்டில் பண்ணணும். காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படின்றத ஒரு ஹேண்டில் இருக்குது, ஈவினிங் எத்தனை மணிக்கு அட்டன் பண்ணிட்டு படிக்கணும், ஈவினிங் டைம் நைட் டைம்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கான அந்த டைமிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த டைமிங்ஸ்லாம் நீங்கள் ப்ராப்பர் வேலை பார்த்தா மட்டும்தான் உங்களால் அப்கமிங்கில் ஒரு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் ப்ராப்பராக மார்க்ஸ் வாங்க முடியும். உங்கள் ஸ்கூல்ஸ்லையும் நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் இந்த கிளாஸ் டெஸ்ட்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுலேயும் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா மார்க்ஸ் வந்து எல்லாரும் ஃபுல் மார்க்ஸ் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டே பை டே என்ன பண்ணணும், அந்த அன்னைக்கு முதல்ல ரெண்டா பிரிச்சுக்கணும். முதல்ல ஸ்கூல் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, நீங்க அடிஷனலா படிக்கணும்னு நினைப்பீங்கல்ல, முதல்ல உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வீக்கா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த வீக்கஸ்ட் ஆன சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஒரு 6:30 நீங்க வந்துட்டீங்கன்னா அட்டென்ஷன் ஆன உடனே அதை நீங்க படிக்க உட்காந்துடணும். முதல்ல நீங்க பிக்ஸ் பண்ணுங்க, காலையில எந்திப்பீங்களா இல்ல நைட் ஸ்டடிக்கு வந்து படிக்கிறீங்களா அப்படின்றத பிக்ஸ் பண்ணுங்க. மார்னிங் டைம்ல நீங்க எந்திக்கிறீங்க அப்படின்னா 4:30 ஃபோர் ஓ கிளாக் 4:15 எந்திட்டீங்கன்னா 4:30 4:45 அசம்பிளா உட்காந்துடணும். ஒரு 5:30 ஒரு 6:30 வரைக்கும் உட்காந்துடணும். ஓகேயா? ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் கவர் பண்ற மாதிரி படிக்கணும் டெய்லியும், ஏன்னா பப்ளிக்ஸ் வரப்போது இல்லையா, டைம் டேபிள்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சீங்கன்னா டெஃபினட் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் எந்த சப்ஜெக்ட் நம்ம ஸ்லோவா படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சொல்றேன், 8th 9th 10th ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்புறம் சோசியல் சப்ஜெக்ட்ஸ் டஃபஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தவரை என்ன ஃபீல் பண்றீங்க, மேக்ஸ் சப்ஜெக்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸிமம் ஃபீல் பண்றது மேக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் ஃபீல் பண்றீங்க, அண்ட் தென் அடுத்து பயாலஜியில பயோ பாட்டனி ஃபீல் பண்றீங்க. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஈவினிங் டைம் வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 6:30 அசம்பிள் ஆயிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர் டைம் வச்சுக்கணும். 6:30 to 7:45 வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் என்ன படிக்கணும், வீக்கஸ்டா எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருக்கணும். ஸோ அதை நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் பிரேக் விட்டு 8 to 9:30 9:45 வரைக்கும் அடுத்த சப்ஜெக்ட் செகண்ட் கேட்டகரியில் வச்சிருப்பீங்கல்ல அந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்க படிங்க. அப்புறம் அண்ட் தென் ரொம்ப ரொம்ப ஒன் மோர் இம்பார்ட்டன்ஸ், இப்போ நீங்க சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா நார்மலா எழுதி பாக்குறது இன்னொன்னு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் ஒன்று போட்டு ஹின்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஸ்பெசிஃபையா நோட்ஸ் ஒன்று போட்டுட்டு, உதாரணத்துக்கு பயாலஜி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சயின்ஸ் சோசியல் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹின்ஸ் நோட் மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஹின்ஸ் போட்டுட்டு, இப்போ நீங்க ஒரு டைட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்க எப்படி எழுதணும்னா ஒரு டைட்டில் ஒரு அந்த சென்டர்ல கண்டென்ட் இருக்கலாம், அது வந்து ஹின்ஸ் மாதிரி பாயிண்ட் பாயிண்டா எழுதி வச்சுக்கணும். அது உங்களுக்கு எந்த வேலை ஈஸியா இருக்கோ அந்த வயல நீங்க பாயிண்ட்ஸ் படி எழுதி வச்சுட்டு அதன்படிதான் நீங்க படிச்சு ஈவினிங் டைம்ஸ்ல எழுதி பார்த்து பண்ணணும். அப்பதான் நீங்க ஒரு எக்ஸாம்ஸோ போகும்போது ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கும்போது அதை நீங்க எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஹின்ஸ் நீங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டாலே போதுமானது. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா மொபைல் பார்த்து பார்த்து இதாயிடுச்சு அப்படின்னு அது வந்து நீங்க ஒரு பெருசாவே எடுத்துக்க கூடாது. மொபைல் இதெல்லாம் நீங்க ஒரு ஃப்ரீ டைம்ல ஒரு நைட் டைம்ல ஒரு 8:30 to 9:30 அந்த கால் மணி நேரம் கேப் பண்ணுவோம், அந்த டைம்ல நீங்க ஃப்ரீ டைம்ல ஏதாவது ஃப்ரீயா இருந்தா நீங்க பாருங்க. பட் படிக்கும்போது மொபைல ஷுட் பி அவாய்டட் அது மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிடணும், அது ரொம்ப 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 முக்கியமானது. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா எல்லாம் படிக்கிறோம் சார், எல்லாம் ஓகே, எல்லாம் இதெல்லாம் ஓகே சார், ஈவினிங் டைம் வந்து அந்த கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் படிக்க முடியாத சப்ஜெக்ட்ஸா கொஞ்சம் நான் புதுசா படிக்கிறேன், மார்னிங் டைம் வந்து கொஞ்சம் மனப்பாடாகாதது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதது ஹெவியான குவஸ்டின்ஸ் நல்லா கொஞ்சம் ஹெவியான குவஸ்டின்ஸ் வேற
வீக்கான சப்ஜெக்ட்ஸ் வேற ஓகேவா, அது வந்து அந்த இதெல்லாம் மார்னிங் எல்லாம் படிச்சிடறேன் ஈவினிங் எல்லாம் படிச்சிடறேன் சார் ஓகே இதெல்லாம் ஓகே, ஆனா படிச்சதெல்லாம் மறந்துடுது சார், என்ன சார் நான் பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுதான் நான் சொல்றது ப்ராப்பர் வே, படிச்சது மறக்க கூடாது கூடாது கூடாதுன்னா ஹின்ஸ் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் ஹின்ஸ் எடுத்துட்டு இப்ப அப்கமிங்ல வர மந்த்லி எக்ஸாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்பல இருந்து ப்ராப்பர் வேல அப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா சப்ஜெக்ட்லயும் சூப்பரா மார்க் வாங்கலாம். ஆனா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நைட் டைம்ல ஒரு 10:30 11 o'clock வரைக்கும் படிக்கணும், மார்னிங் வந்து 4:30 எஞ்சிக்கணும், ஒரு 5 o'clock கூட உட்காந்துக்கோங்க. சோ இந்த டைம் ஷெட்யூல்ஸ் வந்து நீங்க விடக்கூடாது, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஈவினிங் வந்து எத்தனை மணிக்கு படுத்துருவீங்க, நைட் டைம் 9 o'clock சில பேர் படிப்பீங்க, 8:30 படுத்துருவீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ப்ராப்பரா இன்னையில இருந்து 11 o'clock வரைக்கும் தான் படிக்கணும், காலையில ஒரு 4:30 எழுந்துட்டு 5 o'clock அசம்பிள் ஆயிரும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு படிக்கிறதுக்கு ஐடியாவே இல்ல சார், அது எப்படி படிக்கிறது மறந்துடுது, அது எந்த வேலை எனக்கு படிக்கிறது, ஃபுல்லா நான் பைக் அவுட் பண்ணி படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம் எழுதும் போது மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சோ நீங்க எது படிச்சு வச்சாலும் இந்த ஹின்ஸ் வந்து மறந்துடாதீங்க, அந்த ஹின்ஸ் வந்து எழுதி எழுதி பார்த்து இப்படி படிச்சாலே போதுமானது, மறக்கவே மறக்காத. உங்க கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி அதை ஹின்ஸ் மாதிரி எழுதிடணும், கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் சொன்னாலும் அதுவும் ஹின்ஸ் மாதிரி எழுதிடணும். அப்புறம் ஸ்கூல்ல உங்க ஸ்கூல்ல வந்து செமினார் மாதிரி எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க சொன்னா ப்ராப்பர் வேலை ஹின்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செமினார் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூல் ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு பண்ணும்போது ஈஸியா இருக்கும், ஒரு பேர்டனாவே தெரியாது. இப்ப ஸ்கூல்ல வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் ஹோம்ஒர்க் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கால காலமான 20 நிமிஷம் டைம் வச்சுட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு ஷார்ட் அவுட் ஹின்ஸ் மாதிரி படிச்சு எழுதிட்டீங்கன்னா அந்த ஹின்ஸ் ரீகால் பண்ணாலே போதுமானது, அது உங்களுக்கு பேர்டனாவே தெரியாது, மறக்காது, அதுதான் ஒண்ணு ஓகேவா. இவ்வளவுதான், இந்த வேலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, எல்லாருமே சூப்பரா மார்க் வாங்கலாம். அண்ட் தென் லீவ் டைம்ல சாட்டர்டே சண்டேன்னு ஒன்று இருக்கு, அந்த வீக்கெண்ட் இருக்குல்ல, அந்த வீக்கெண்ட்ல எப்படி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சாட்டர்டே டைம்ல பாத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு பெரும்பாலும் ஸ்கூல்ஸுக்கு லீவ் இருக்கும், சில டைம் கிளாஸஸ் வச்சுட்டாங்களும் வைப்பாங்க. அப்படி அந்த அந்த டைம்ல உங்களுக்கு லீவ் இருக்கு பட்சத்தில் என்ன பண்ணணும்னா மார்னிங் வந்து நீங்க ஒரு 7 o'clock டு ஒரு 8 to 9 o'clock வரைக்கும் படிக்கவே முடியாத சப்ஜெக்ட்ஸை பிரிச்சு வச்சுட்டு அந்த முதல்ல 2 மணி நேரம் ஃபுல்லா படிங்க, எழுதி பாருங்க, ஹின்ஸ் எழுதி பாருங்க, கொஸ்டின் டப்பர்ஸ் ரீகால் பண்ணுங்க, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஈவினிங் டைம் அப்படியே வந்துட்டீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே படிச்சிருப்பீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு மார்க் எடுத்துட்டு போகணும்னு நினைப்பீங்கல்ல, அதை வந்து நீங்க படிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கம்பல்சரி சம்ஸா இருக்கட்டும், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க படிக்கணும்னு அடுத்த கட்டத்துக்கு லீவ் டைம்ல அப்படி ஈவினிங் டைம்ல படிக்க பாருங்க. ஸோ சண்டே டைம்ல கொஞ்சம் டைம் வச்சு படிங்க, இதுக்கப்புறமும் சண்டே வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், மார்னிங் ஒரு 3 to 4 hours ஈவினிங் ஒரு 3 to 4 hours அப்படி படிங்க, அப்படி படிச்சாலே போதுமானது. எல்லாருமே சூப்பரா எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே அப்கமிங்ல ஒரு எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நல்லாவே மார்க் வாங்கலாம். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன்ஸா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுது, நிறைய பேர் எனக்கு பர்சனலா கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இது குயிக்கா கொஞ்சம் அப்டேட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியாவா தோணுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் நல்லபடியா படிங்க. ஸோ நான் சொன்னவே மறந்துடக்கூடாது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹின்ஸ், அது வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் எல்லாருமே சூப்பரா மார்க் வாங்கலாம், நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா மார்க் வாங்கலாம். ஆனா இந்த வேலை நீங்க ப்ராப்பர் வேலை படிச்சுட்டே போனீங்கன்னா அப்கமிங்ல வர எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நல்லா க்ரோத் ஆகி நல்லபடியா மார்க் போனா குறைய மாட்டீங்க, அதுதான் ஒன்ஸ் அந்த மார்க் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா குறைய சான்சஸே இல்லை. ஸோ ப்ராப்பர் வேலை படிங்க, உங்களால எல்லாராலும் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு கமெண்ட்ல சொல்றீங்க அப்படின்றது எதிர்பார்ப்பேன். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோஸ் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. அண்ட் தென் ஒன் மோர் வந்து லைவ் வந்து எடுக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கு, 10th 11th 12th எந்த டைம்ல போடலாம் அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.